அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஃபியா சேனல். இன்றைக்கி அல்ஃபியா சேனலில் என்ன பண்ண போகிறேன்னா சேனக்கிழங்கு. இந்த சேனக்கிழங்கை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தையே வாங்கி வச்சுட்டு மூணாவது நாள் தான் சமைப்பேன். தோலை எடுத்துட்டு கட் பண்ணி இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்படி சதுரமாக கட் பண்ணி ரெண்டு உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு கொஞ்சம் தயிர், ரஸ்க்கு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொஞ்சம் கடலை மாவு போட்டு லைட்டாக சோயா சாஸு, இல்லைன்னா எலுமிச்சை போலாம், ரெண்டில் ஏதாவது விடுங்க. விட்டுட்டு நல்லா வரவணும். வரவிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பக்கடா எப்படி சிக்கன் எப்படி பொறிச்சு எடுப்போமோ அப்படி பொறிக்கணும். எண்ணெய் வந்து நேற்று நம்ம வெண்டைக்காய் பொறிச்சிருந்தானே, ஏற்கனவே என் வீடியோவில் காட்டியிருப்பேன், வெண்டைக்காய் பொறிச்ச எண்ணெயத்தை ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய். இப்போது இதை அப்படி ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம விரவிடும். இப்படி நல்லா விரவணும் பாருங்கள். இப்படி விரவிட்டு இந்த வேக வைத்த இந்த சேனக்கிழங்கை அப்படி இதில் தட்டி பக்கடா வந்து நம்ம எப்படி போடுவோமோ அப்படி எண்ணெயில் ஒன்று ஒன்றா நம்ம போடணும். நல்லா எல்லா பக்கமும் படும்படி போடணும். தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றலைன்னா முட்டை வெள்ளக்கரு ஊற்றுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் அரிசி மாவு போட வேண்டாம், அரிசி மாவு போட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு போட வேண்டாம். இப்படி நல்லா நின்றுட்டு எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த பொரிச்சு எடுக்கும். உங்களுக்கு என்ன சைஸு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிடுங்க கிழங்க. இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், எல்லாத்துக்குமே பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை வைக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் கோழி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரசம், சாதம், அவ்வளோதான். இன்றைக்கி அல்ஃபியா சேனலில் இப்போ கோழி கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கோழி கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து நல்ல ரஸ்க்கு பொடி போடுறதுனால கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். தீயை வந்து ரொம்ப இதாக வைக்காதீங்க. அதோட பாத்திரம்லாம் கழுவிட்டேன், கழுவி இன்றைக்கி சிங்கிலையே அப்படியே கவுத்திட்டேன். இஞ்சை வந்து இப்படி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் மணலில் வந்து அப்படியே வச்சுருவேன். இஞ்சி வந்து பூசணம் புழுக்காது, கெட்டு போகாது. இனிதான் சிங்கை கழுவணும். இது நல்லா அந்த சிக்கன் 65 மாதிரி இருக்கும். நம்ம கடலை மாவு ஏன் சேர்க்குறேன்னா, அந்த கடலை மாவு போடும்போது கொஞ்சம் அதில் வந்து நல்லா என்ன சொல்கிறது, நம்ம சிக்கன் 65 பொரிச்சா எப்படி வரும், ஒட்டும், கிழங்கோடு ஒட்டும். குழந்தைகள் வந்து ஒரே மாதிரி செய்து கொடுத்தா அது வந்து அவங்க எரிச்சப்படுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் செய்யுங்க. இப்படியே உருளைக்கிழங்கு பண்ணலாம், வாழைக்காய் பண்ணலாம். ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொரு இதை போட்டு காட்டுறேன். இது வந்து ஒரு 300 கிராம் சேனக்கிழங்கு. ரசம் வச்சாச்சு. அதோட கொஞ்சம் கோழி குழம்பு முருங்கைக்காய் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் சுட சுட சோறு. இப்போ நம்ம சேனக்கிழங்கு சிக்கன் 65 சேனக்கிழங்கு. நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். நம்ம கோழி வந்து சரியாக வந்துட்டு இப்போ இதை பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு, இந்த பருவத்தில் எடுத்துடணும். அதில் உள்ள அந்த பொடியாக அந்த துகள்கள் இருக்குல்ல, இதையும் எடுத்துருங்க. இது சூப்பராக இருக்கும். அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் போடணும். நம்ம வீடியோக்க வேண்டி இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு மீதியை ரெண்டாவது பொரிச்சிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை வந்து நம்ம திறந்து பார்க்கும். கோழி ரெடி ஆகிட்டு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நம்ம வெளியூர் எங்கேயாவது போகிறதா இருந்தால் தேங்காய் இருக்குல்ல, தேங்காய், இந்த தேங்காயை என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு மாதம் போகிறோம், ஒரு வாரம் போகிறோம், இந்த தேங்காயை ஒரு பேப்பர் போட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா ஒழுங்காக இந்த கண்ணு மேல்புறம் இருக்கும்படி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, சரியா? இப்போ நீங்கள் தேங்காய் நீங்கள் வாங்க போனால் கடையில் இந்த மூணு பக்கமும் ஒரு கோடு இருக்குல்ல, இது வந்து நல்லா தெரியணும். இந்த பாருங்கள், நல்லா எப்படி தெரியுது பாருங்கள், இந்த மூணு பக்கமும், அதுதான் நல்ல தேங்காய். அதே மாதிரி இந்த கண்ணையும் கையால் குத்தி பாருங்கோ, கல் மாதிரி இருக்கணும். இந்த மூணு கோடு வருதுல, இது திறமா இருக்கணும். அந்த தேங்காய் தான் நல்ல தேங்காய். இப்படி குளிக்கி பார்த்து வாங்குங்கோ. தேங்காயை வந்து நீங்கள் வெளியூருக்கு எங்கேயும் போகிறாந்து வெளியே வச்சுட்டு போகாதீங்கோ. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் ஒரு தாள் போட்டு வச்சுட்டு போங்க, அது வம்பாக போகாது, கெட்டு போகாது. இப்போ ரெடி ஆகிட்டு இதை நம்ம ரெண்டாவது பொரிச்சிக்கலாம். இது வீடியோக்க வேண்டி இதை வந்து நான் இப்போமே பொரிச்சு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தினம் பார்த்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அந்த இது வியூஸு வாட்சவர்ஸ் வந்து கூடும். இந்த சேனக்கிழங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ப்ரெஷர்னும் இருக்குது. இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் மூடியை திறக்க முடியும். இப்போ நம்ம குக்கரை கீழே இறக்கி வச்சுரும். அதுக்கு ஒரு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை கீழே இறக்கி வைக்கும் போது ஒரு அட்டை, ஒரு திடமான ஒரு அட்டை போட்டு இந்த குக்கரை இறக்கி வைங்க கடப்பாக்கல் மேலே. ஏன்னா அது வந்து சூட்டோட எந்த சாமானையுமே கடப்பாக்கல்ல இறக்கி வைக்காதீங்க. இப்போ எடுத்துரும். பாருங்கள், பாருங்க, சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு, கிரேவி ரெடி ஆகிட்டு, கோழி கிரேவி.
இது கோழி கிரேவி, இது கோழியில் வந்து முருங்கைக்காய் போட்டு வச்ச குழம்பு பாருங்கள். இதுதான் டுடே சமையல் அல்சியா சேனலில். இன்றைக்கி டுடே சமையல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.